ஹீரோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சென்சிட்டிவ் வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் வீடியோவில் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அன்பாக்ஸ் பண்ணோன்னே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன இருக்கும் அப்படின்றத. அண்ட் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படிங்கிறது, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான அன்பாக்ஸிங் வந்து பண்ணியிருக்கோங்க. டாய்ஸாக இருக்கட்டும், கேஜெட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், காஸ்ட்லி விஷயங்கள் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான, எவ்வளோ எக்ஸ்பென்சிவான அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs. 2.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேஜெட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். இது வந்து நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய அப்கிரேட். ஆல்ரெடி நம்மள்கிட்ட வந்து அந்த கேஜெட் இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து வேணாம், அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இந்த 2.5 lakh பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எந்த பொருள் வாங்குறதுனாலும் அந்த பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி தான் நினச்ச ஒரு பொருளை வாங்குவோம். இதுக்காக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மீஷாப். மீஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore மேலே யூஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு மீஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் டாப் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மென்ஸ் டிஷர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 191 வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மெத்தாப்பை கம்பேர் பண்ணும்போது மீஷோவில் வந்து ப்ரைஸும் கம்மி, குவாலிட்டியும் சூப்பராக வந்துருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி இப்போ மீஷாப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 30% வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் தராங்க. ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான், கேஷ் ஆன் டெலிவரும் அவைலபிளாக இருக்குது, ஈஸியாக நீங்கள் ரிட்டர்ன் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மீஷாப்பில் 66 lakhs மேற்பட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது. சன்கிளாஸு, வால்நட்ஸு, பெல்ட்டு, டிஷர்ட்டு, பேண்ட்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி இப்போ மீஷாப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து 100 rupees பெறுங்க, அதுக்கப்புறம் 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆஃபரையும் பெறுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட இந்த எக்ஸ்பென்சிவான பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத திறந்து பார்த்துடலாம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்றத இப்போவே கமெண்ட் வந்து பண்ணிருங்க. ஓகேவா, நீங்கள் பண்ண நீங்கள் நினச்சது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போவே வந்து இப்போ என்ன இருக்குங்கிற கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, அண்ட் இப்போ இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த அன்பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸிங், ஒரு எக்ஸ்பென்சிவாக ஒரு 2.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய என்னுடைய ஒரு ட்ரீம் அன்பாக்சிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப நாளாக இதுக்காண்டி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்து அதுக்குன்னு அந்த அமௌண்ட்டை சேர்த்து, ஸோ ரொம்ப கஷ்டங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா சர்வசாதாரணலாம் பண்ண முடியாது. அது வந்து அதுக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம அடையும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது எனக்கு. டடான், ரெடி, ஸோ வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்றது இங்கே நேம் எழுதியிருக்காங்க, கேனான் EOS R6. ஸோ நம்மளுடைய சேனலுக்காக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னென்னா இதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கேமரா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs. ஓகேவா, இப்போ இந்த கேமரா தான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது மற்ற நல்ல பேப்பர்லாம் அடைச்சி வச்சு கொடுத்துருக்குறாங்க. பொறுமையாக ஒன்றா எடுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளேருந்து கேமரா எடுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா, கெனானோடைய கேமரா, மிரர்லெஸ் கேமரா, EOS R6 அப்படின்ற இந்த கேமரா. இதுதான் நம்மளுடைய சேனலுக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா வந்து இன்னும் வந்து பெட்டரான குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த குவாலிட்டியோட இன்னும் குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறது, அதுக்காக. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸுக்குள்ளே வெறும் கேமரா பாடி மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த கேமராக்கான லென்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மாவோடைய 35mm லென்ஸு, 1.4 அப்பச்சரில் சிக்மா லென்ஸ். இது வந்து இந்த லென்ஸோட ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 அந்த லென்ஸு. இதுக்கு முடி இப்போ ஷூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த கேமரா இதுக்கு முடி நான் வாங்கினது வெறும் 50,000 வாங்குறேன். இந்த லென்ஸோட 50,000 தான் இதுக்கு முடி நான் வாங்கின கேமரா. இப்போ அந்த வீடியோ அதில் தான் வீடியோ எடுத்துட்ருக்கோம். பட் இப்போ வாங்கியிருக்க கேமராவுக்கு லென்ஸு மட்டுமே 65,000. ஓகே, இது மேலே எதுவும் சொல்லவில்லை. அப்புறம் பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸுக்கான அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்மா லென்ஸ் அப்படின்றாங்க, இதுக்காண்டி அடாப்டர் வந்து இடையில மாட்டி அதுக்கு மேலே இந்த லென்ஸை மாட்டணுமா. ஸோ அதனால இது வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எதுலேருந்து அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, சின்னதுலேருந்து அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அடாப்டர் வந்து நம்ம திறக்கலாம். EOS R6 அடாப்டர். என்னடா உள்ள வெறும் பஞ்சு தான் இருக்குது. இருக்கு உள்ள ஒரு பவுச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்மளுடைய
அடாப்டர் வந்து வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த பவுச்சு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, வெயிட்லெஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரு. இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேமரா பாடியில் வந்து மாட்டிட்டு இதுக்கு மேலே லென்ஸ் வந்து நம்ம வந்து மாட்டணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருள் இது வந்து. ஒன்றும் இல்லை, ஓட்டம் தான் இருக்கும், கிட்ட திறந்து பார்த்தாலும் இங்கே பண்ணலாம், ஒன்றும் இருக்காது. ஸோ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து லென்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் அப்படியே பொறுமையாக திறந்தோன்னா உள்ளே நமக்கான லென்ஸுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன சொல்கிறது, படிக்கே போகிறது கிடையாது, திறந்து கூட பார்க்க போகிறது கிடையாது. திறந்து பார்த்துட்டு மறுபடியும் தூக்கி போடலாம். அதுக்கான மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லென்ஸை வந்து இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் வெளில. அப்புறம் இதுக்குன்னு அழகான ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக அப்படியே திறந்து உள்ளே பார்த்து நம்மளுடைய சிக்மா லென்ஸ் பா, செம வெயிட்டாக இருக்கும் லென்ஸு. இதுவே கிட்டத்தட்ட ஒரு கிலோ தேரும் போல அந்த அளவுக்கு இருக்குது லென்ஸு. பேப்பரில் இந்த லென்ஸ் எடுக்கலாமா காய்ஸ்? லுக் அட் திஸ் காய்ஸ். நம்மளே கேமராக்கான லென்ஸ் நல்லா செம கூலிங்காக இருக்காது வந்துருக்குது. இது இந்த லென்ஸ்லாம் ஜூம்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா 35mm வந்து எடுக்கக்கூடிய லென்ஸு. வெயிட் சரியான வெயிட்டு 65,000 ஓகேவா, இதான் லென்ஸு. இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லென்ஸ் எப்படி அப்படியே பல 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 பலன்ட்டு இருக்குமா. அப்படியே ஆப்போசிட்லேயும் ஒரு லென்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு லென்ஸ் இருக்குது. லென்ஸு லென்ஸு மீட்டப் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ. ஓகே, இதான் பேக்ரவுண்டு. இதை வச்சு அப்படியே நம்ம மாட்டணும். ஓகே, இப்போதைக்கு இதை மூடிடணும். ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்மளுடைய EOS R6 வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து இருக்குங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லினி கேமரா அப்படின்றப்போ அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஒரு காஸ்ட்லி கேமரா வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ரெடி, 1, 2, 3. டானா. ஸோ ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா ப்ராடக்ட்லையும் கொடுக்குறது தான், புக்லெட்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர். இதில் தான் பேட்ரி இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் லைக் என்ன வந்து கொடுத்துருக்கோம், 100% எவ்வளோ சார்ஜ் ஏறுது அப்படின்னு பார்த்துக்கலாம் போல. ஓகே, சூப்பராக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப்டருக்கான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கெனானுடைய EOS R6 சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்து நம்ம கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு. பட் நம்ம அதெல்லாம் கழுத்து மாட்டிக்க போகிறது கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம் பேட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க. பேட்டரியில் கண்டிப்பாக சார்ஜ் இருக்காது, நம்ம சார்ஜ் போட்டுட்டு தான் அந்த பேட்ரி வந்து நம்ம மூவ் பண்ணணும். சி, இப்போ கேமராவில் சொல்லி ஆன் பண்ணணும். அதனால் பேட்டரி எடுத்து எடுத்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து உள்ள நம்மளுடைய கேமரா பாடி வந்து இருக்குங்க. ரெடி, சான். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா பாடி மட்டும்தான் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸை நம்ம தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய இந்த கெனான் EOS R6 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்படியே அழகாக பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம்னு வச்சோம்ல, பாடி கேமரா. வாவ் காஷ், இதுதான் நம்மளுடைய EOS R6. பார் லெவலுங்க, ரொம்ப லைட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப ரொம்ப பெரிய கேமராங்க, அது வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப பெருசு, நம்ம வச்சுருக்க 200D ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் கேமரா. அண்டு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் வந்து எக்கச்சக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக வந்திருக்கு. ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன கேமரா யூஸ் பண்ணிட்டு பெரிய கேமரா வந்து தூக்கணுன்னு ஒரு மாதிரி ரொம்ப படா சைஸாக வந்து இருக்குது. அண்ட் இது வந்து டில்ட் ஸ்க்ரீனு, நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பிக்க முடியும். இப்படி இதே மாதிரி தான் வந்து அந்த கேமராவும் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க கேமராவும் அதே மாதிரி தான். நம்ம விலாக் எதுவும் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அழகாக வந்து அப்படி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் மூலம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த டில்ட் ஸ்க்ரீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போதைக்கு இது வந்து ஆன் பண்ண முடியாது, பேட்டரி சார்ஜ் பண்ணியிருக்கோம். நம்ம சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பட் அந்த கேமராவோட இதில் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்குறேன். சூப்பரில். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அடாப்டர் வந்து இந்த பாடி கூட நம்ம வந்து கனெக்ட் மாட்டணும். சிவிஎஸ் கேஸ் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ள ஷட்டர் வந்து க்ளோஸில் இருக்குது, நமக்கு தெரியாது. நம்ம இதில் வந்து மாட்டணும். செக் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சவுண்டு வரும். மாட்டியாச்சா? நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும்.
அவ்வளோதான் கைஸ். நம்மளுடைய R6 கேமரா வந்து ரெடியாக இருக்குது. செம்ம வெயிட்டாக வந்துருங்க, வெயிட்டை செம்மையாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. நம்மளுடைய நம்ம வந்து ரொம்ப பெரிய அப்கிரேடு வந்து நம்ம ஸ்டார்டிங் லெவலில் என்ட்ரி லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஒரு என்ட்ரி லெவல் கேமரா வந்து அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சரி ஸ்பெக்ஸும் சரி அதோட குவாலிட்டி சரி ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோமோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ குவாலிட்டியோடய சேர்த்து நமக்கு வந்து வெயிட் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்ஸு பாடிலாம் சேர்த்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட வரும்னு நீங்கள் இடம் போட்டு பார்த்தான்னு தெரியும், எனக்கே தெரியும். ஒரு 1.5 கிலோ குறையாம இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு அந்த கேமராவோட இந்த கேமரா ரொம்ப ரொம்ப பெருசு. மிரர்லெஸ் கேமரா, அதை விட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக அல்டிமேட்டாக வந்து இருக்கக்கூடியதான் இந்த கேனனோட EOS R6 கேமரா. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து ட்ரை பண்ண ஒரு ஆசை. சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா S14 வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா மேலே ஒரு சின்ன ஆசை. பட் இருந்தாலும் அது என்ன லான்ச் ஆகலை. ஸோ ஓகே அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த EOS R6 வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போலேருந்து நம்மள்ட்ட 2 கேமரா வந்து இருக்கும். இனிமேல் இந்த கேமரா யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், சார்ஜ் ஏறதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ் இதாங்க ஃபைனலி நம்ம வாங்கியிருந்த அந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா. அண்ட் நல்லா வெயிட்டாக வந்து இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது யூஸ் பண்ணுறது. குவாலிட்டிலாம் அட்டகாசமாக வந்துருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கேனானோட 200D அந்த கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வாங்கும்போது வந்து ஒரு 50,000 வந்துச்சு அப்போ ஸ்டார்டிங். ரொம்ப ரொம்ப பேசிக்கான என்ட்ரி லெவல் கேமரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குவாலிட்டி இப்போ இம்ப்ரூவ் பண்ணணும், குவாலிட்டி இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாங்கின ஒரு புது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேனானோட R6 கேமரா. அண்ட் செம்ம வெயிட்டு அண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். அண்ட் இதோட குவாலிட்டி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ அந்த பழைய கேமரா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கரெக்ட், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நம்மளுடைய புதிய கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? இதுக்கு முடிவு பார்த்த குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் இப்போ எப்படி இருக்குது? நல்லா பேக்ரவுண்ட் நல்லா பிளர்ராக இருக்கும், அப்படியே பிளர்ராகி நல்லா அந்த குவாலிட்டி டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கிளியராக தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கேமரா நம்ம பை பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனான் ஆதிகாலத்தில் வாங்கின கேமரா. அதோட குவாலிட்டியும் இதோட குவாலிட்டியும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன சொல்கிறது, நான் இனி வர வீடியோஸ்லாம் இந்த கேமராவில் தான் எடுக்கப்படும். நல்ல குவாலிட்டியான வீடியோஸை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பென்சிவான அப்டேட் நம்ம வந்து பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணி அதுக்குன்னு பைசா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிறுக சிறுக சேமித்து ஒரு பெரிய கேமரா. இனிமேல் நமக்கு வந்து கேமரா அப்டேட் பண்ணுங்கிற சான்சஸே வராது. அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி நம்ம இந்த கேமராவிலேயே ஷூட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், என்ன நினைக்கிறீங்க இந்த கேமரா அன்பாக்சிங்கை பற்றி? மறக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதாங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஃபுல் ஃபீலாக இருக்கும், எனக்கு வந்து நல்லா தெரியுது, எனக்கு ஃபீல் பண்ண முடியுது இதை பார்த்துட்டு அதை பார்க்குறதுக்கு. சைடு பை சைடு கூட நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் வந்து பழைய கேமராவும் இந்த சைடில் வந்து புது கேமராவும் எடுத்த சைடு பை சைடு ஃபுட்டாச்சு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் குவாலிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், ஸோ ஃபீல் பண்ண முடியும். ஓகே கைஸ், அவ்வளோதாங்க. சி டுமாரோ அனதர் நியூ வீடியோ. டாட்டா, பை பை.